Hello friends, welcome to Enmahal Samayal. இன்னைக்கு நாம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு வஞ்சிரமீன் கருவாடு ரெண்டு பீஸ் எடுத்துக்கேன். அத பச்சை தண்ணி விட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கருவாடு தொக்குக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது 3 பெரிய வெங்காயம் கருவாப்பிள்ளை 2 தக்காளி பச்சை மிளகாய் கீறி விட்டது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக எந்தவித தண்ணியும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியை காய வச்சு சட்டி நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்து அரை வேக்காடாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். முருவை பொறிக்க தேவையில்லை, ரெண்டு பக்கமும் அரை வேக்காட்டாகவே பொறிச்சு எடுத்துக்கோங்க. கருவாடு பொறிஞ்சதும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதே சட்டியில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும். அதே சட்டியில் இன்னொரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மீன் குழம்புத்தூள், ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்ந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி எதுவும் போட தேவையில்லை. நம்ம வந்து திறந்து வச்சு கொதிக்க வைக்கும் போது தான் நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை எல்லாம் நமக்கு வெளியேறி நல்லாயிருக்கும். மசாலா வாசனை எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்ததும் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்து கொஞ்சமாக புளி கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, கருவாட்டில் உள்ள உப்பே போதும். உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறோம். சேர்த்து நல்லா கிண்டி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம கருவாட்டில் உள்ள எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நமக்கு அழகான கருவாட்டு தொக்கு ரெடி. நம்ம முருங்கைக்காய் அவிகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்ப்போம். ஒரு சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்ந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
நாம ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நமக்கு சுவையான முருங்கைக்காய் அவிகாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்